முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 50% மேல் கூடியிருக்கிற இந்த கூட்டம், அதிகம் பேர் முஸ்லிம்கள் இருக்கிறோம், நமக்கு இணையாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளும் இருக்கிறார்கள். நாம் நடத்துகிற இந்த போராட்டங்கள் கோஷங்கள் குறித்து சவுக்கத்திலே அவர்கள் அருமையான ஒரு செய்தியை சொன்னார். மீண்டும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். யாருக்கும் உறுத்தல் இல்லாத வகையில் நாம் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வை நம்முடைய கூட்டங்கள் தர வேண்டும், நம்முடைய போராட்டங்கள் தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் நடத்துகிற கூட்டங்களில் பெருவாரியான கூட்டங்கள் ஒன்று என்ற உணர்வை தருகிறதா, இல்லை வேறு என்கிற உணர்வை தருகிறதா? நரே தக்பீர் அல்லாஹ் பெருந்து கோஷம் எடுக்கிறோமே, தக்பீர் என்ற சொல் சிறந்த சொல், உயர்ந்த சொல், அல்லாஹ்வே பெரியவன் என்பது நம்முடைய நம்பிக்கையின்படி அதைவிட பெரியது ஒன்றுமில்லை என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒழிக்க வேண்டிய நேரம் எது? மேடையிலே யாரை அமர்த்தி வைத்துக் கொண்டு முன்னால் யாரோடு கைகோர்த்து கொண்டு நான் தக்பீர் சொல்லுகிறேன்? நாளைக்கு இதையும் திரித்து சொல்லலாம், தக்பீர் சொல்வதை குற்றம் என்று சொல்லிட்டால் சொல்லு, நீ சொல்ற பத்தி அது மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சொல்ல போறான், அதை பத்தி கவலைப்படல. யார் நிற்பது? யார் இந்த தக்பீரை பக்தியோடு உரக்க சொல்லுகிறவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோமா? ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு மத நம்பிக்கை இல்லையா? கர்த்தாவே என்று அழைக்கிறவனும் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறான், மாரியாத்தாவே என்று அழைக்கிறவனும் நம்முடைய மற்றொரு கையிலே நிற்கிறான். அப்படியானால் நம் மூன்று பேரை முன்னிணைக்கிற பொது சொற்களை பயன்படுத்த வேண்டாமா? அல்லது பொது சொற்கள் தான் இல்லாமல் போய்விட்டதா? நம்முடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்காததா? தேடி பார்த்தால் கிடைக்காதா? எத்தனை சொற்கள்! இன்கிலாப் ஜிந்தாபாத், எத்தனை அற்புதமான சொல், புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக என்று போராளிகள் முழக்கமிட்டார்களே, அந்த பொது சொல்லை பயன்படுத்தினால் எனக்கும் உறுத்தல் இல்லை, அலெக்சாண்டருக்கும் உறுத்தல் இல்லை, வேறு யாருக்கும் உறுத்தல், அனைவரும் சேர்ந்து வடமாநிலம் ஒழிக்கிறது ஆசாதி ஆசாதி, விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் என்று உரத்து முழங்குகிறது, ஏன் அதை சொல்லக்கூடாதா? தக்பீர் என்ற சொல் பிழையானதல்ல, கருத்திலே பிழை இல்லை, ஆனால் பயன்படுத்துகிற இடம், ஏன் பயன்படுத்துகிறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம், யோசிக்க வேண்டுமா இல்லையா? ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நள்ளிரவு 12 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு, தொலைபேசி அழைப்பு. ஒரு தோழர் சொல்லுகிறார், திருச்சியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் மேடையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். பங்கேற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பங்கேற்பு முடிந்ததற்கு பிறகு அவர்கள் வந்து அவரிடத்திலே பேசியதை சொல்லுகிறார். என்ன சொல்றார்னு கேட்டா, ஒட்டுமொத்தமாக நான் பிறந்த சமூகத்தை சொல்லி படுகொலை செய்வோம் இல்லாமலாக்குவோம் என்று பேசுகிறார்கள். நாங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த சமூகத்திலே பிறந்து விட்டோம். ஏனதை பிரித்து உங்களால் பேச இயலாதா? பிரித்து சொல்ல முடியாதா? இந்துத்துவாவை ஆதரிக்கிறவன், வர்ணாசிரமத்தை ஏற்கிறவன், இந்து ராஷ்டிரத்தை நோக்கி இந்த தேசத்தை பயணத்தை கொண்டு செல்லுகிறவன் என்று பிரித்து சொல்ல இயலாதா? ஒட்டுமொத்தமாக பிராமணன் என்று என்னையும் சேர்த்து கொடுப்பீர்களே, நாங்கள் எப்படி அங்கே அமர்ந்திருக்க முடியும் என்று ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் கேள்வி எழுப்புகிறார். அலட்சியமாக கடந்துவிட முடியுமா? கடந்து விட்டால் இழப்பு, முதல் இழப்பு யாருக்கு? நாளைக்கு மற்றவர்களுக்கு, ஆனால் இன்றைக்கு முதலில் யார் குறி? நீங்கள் தானே குறி, நாம் தானே குறி. ஒவ்வொரு கைகளாக நம்மை விட்டு விலகி கொண்டிருந்தால் பலம் குறையுமா குறையாதா? பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அது குறித்து சிந்திக்க வேண்டும். தனிமைப்படுத்துகிற சொல்லாடல்கள் தேவையில்லை. திப்பு சுல்தானை முன்னிறுத்துவதை கூட நான் குறை காணவில்லை. ஆனால் மார்க்க ரீதியாக திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை எல்லாம் பேசுகிற பொழுது முஸ்லிம்களாகிய நமக்கு அது உணர்ச்சி தெம்பூட்டுகிறது. ஆனால் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு என்ன ஊட்டும்? நிகழ்ச்சியை துவங்குகிற பொழுது திருமறை குர்ஆனுடைய வசனத்தோடு துவங்குகிறோம் என்று கிராத்துவதை ஆரம்பிக்கிறோம். அது சரியா தவறா என்ற மசாயலுக்குள் நான் செல்லவில்லை. ஆனால் அனைவரும் சேர்ந்திருக்கிற சபையிலே குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுது நான் அதை ஏற்க மாட்டேன் என்றால், அந்த சபைக்கு நான் வரமாட்டேன் என்றால், நான் வரமாட்டேன். கிராத்து ஓதி துவங்கினால் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று என் சகோதரன் விலக மாட்டானா? எப்பொழுது சிந்திக்க போகிறோம்? சரி செய்வோம், எல்லாரும் சேர்ந்து சரி செய்வோம். பிழைதான், ஆனால் பிழை சரி செய்ய தகுந்த பிழை. இன்னும் நாட்கள் இருக்கிறது, காலம் இருக்கிறது, காலம் ஓடிவிடவில்லை. அனைவரும் சேர்ந்து செய்வோம். என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், இந்த எதிரிகளை, இந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு என்னால் இயலுமா என்று கேட்டால், என்னுடைய தனிப்பட்ட அறிவையும் என்னுடைய தனிப்பட்ட பலத்தையும் என்னால் அழித்துவிட முடியுமா என்றால், என்னால் அழிக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னால் முடியாது, நம்மால் முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.